உறவுகளே, வல்வை கவிதா சமையலறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது கடலைப்பருப்பு வடை. நல்ல மொறு மொறண்டு எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம். ஆனால் என் பேருக்கு கடலைப்பருப்பு வடை சரி வரையில என்ன கேட்டிருந்தீங்க, அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இதை ஷேர் பண்றேன். வாங்கோ கடலைப்பருப்பு வடை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். அதோட 6 டிப்ஸும் சொல்ல போறேன். முதலாவது டிப் வந்து கடலைப்பருப்பு 3-5 மணி நேரம் நல்லா ஊற வைக்க வேணும். குறைஞ்சது 3 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்க வேணும். நான் இப்போ 4 மணித்தியாலம் ஊற வச்சிருக்கிறேன். 400 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ரெண்டாவது டிப், இதுக்கு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சுவையை கொடுக்கறது. 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் வந்து உரைப்பு கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளலாம். செத்தல் மிளகாய் 4 எடுத்திருக்கிறேன். கறிவேப்பிலை சிறிதளவு. இஞ்சி வந்து 3 இன்ச் எடுத்திருக்கிறேன். பொரிக்க தேவையான சூரியகாந்தி எண்ணெய் 400 ml எடுத்து பெருஞ்சீரகம் 1.5 டேபிள்ஸ்பூன், உப்புத்தூள் 2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்ப இந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்துருங்க. இப்ப நான் இப்ப 3வது டிப் இதுல சொல்ல போறேன். இந்த செத்தல் இஞ்சி இதோட வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பை நாங்கள் நல்லா பசுந்தா அரைக்க போறோம். மூண்டா பிரிச்சு அரைக்க போறோம். கொஞ்சம் நல்லா பசுந்தா அரைக்கணும். என்னென்னா வடை வந்து உதிராமல் நல்ல பசத்தன்மையா இருக்கிறதுக்கு தான் பசுந்தா அரைக்க வேணும். கொஞ்சத்தை நாங்கள் அரைச்சிடுவோம். கொஞ்சம் கடலைப்பருப்பை தனியை எடுத்து வச்சிடுவோம். முழுசா போட வேணும். கொஞ்சம் பசுந்தா அரைக்கணும், கொஞ்சம் முழுசா போடணும். மிச்சத்தை நாங்கள் அரை நெருவலா அரைக்க வேணும். இதை நல்ல பசுந்தா அரைச்சிடுவோம். பாருங்க இந்த செத்தல் இஞ்சி எல்லாம் சேர்ந்து நல்லா அரைச்செடுக்கணும். இதை வந்து நீங்கள் சின்ன கப்பில் அரைச்சா தான் இஞ்சி எல்லாம் நல்லா அரைவட்டு வரும். அடுத்ததை வந்து நான் பெரிய கப்பில் அரைக்க போகிறேன். நீங்கள் சின்ன கப்பில் அரைச்சால் கவனமாக அரைக்கணும், இல்லாட்டி டக்கண்டு மாவா போயிடும். இதை வந்து அரை நெருவலை அரைக்க போகிறோம். உண்டும் பாதியன்னு சொல்லிவிடும். அப்படி அரைச்செடுக்க வேணும். மிக்சியில் நீங்கள் ஒரு 5 செகண்ட் தான் விட வேணும். கன நேரம் பிடிங்கண்டா இதுவும் மாவா போயிடும். இதுதான் 3வது டீ. இந்த அரைச்செடுக்கிறதுலாம் இந்த கடலைப்பருப்பு இந்த வடையை எப்படி வருமண்டது இருக்குது பாருங்க. அப்படி இருக்கண்டு அரை நெருவலா இருக்குது. இப்ப இந்த எடுத்து வச்ச கடலைப்பருப்பு இதில் சேர்த்துடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பெருஞ்சீரகத்தை கையில் நல்லா கசக்கிட்டு போட வேணும். உப்புத்தூள், நான் சொல்ல போகிற 4வது டிப் இந்த பெருங்காயத்தூள். இந்த பெருங்காயத்தூள் போட்டு நீங்கள் குழச்சி வச்சிங்களண்டா வடை நல்லா மொறு மொறண்டும் வரும். அதே நேரம் வயிற்றில் வாய்வு பிரச்சனையும் இருக்காது. ஒரு 1/2 மணி நேரம் குழச்சிட்டு வச்சிடணும். திருப்பி அதுதான் 5வது டிப், திருப்பி எடுத்து எல்லாத்தையும் சேர்ற மாதிரி கலந்துட்டு உருண்டை பிடிச்சிடணும். எல்லாம் பாருங்க உருட்டி வச்சுட்டேன். 6வது டிப், அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்களேண்டா வடை மேலால் கருகிட்டு முண்டுக்கு பச்சைத்தன்மையாகவே இருக்கும். உடனே கரண்டி வைக்கக்கூடாது. ஒரு 3-5 நிமிஷம் விட்டுட்டு தான் நீங்கள் கரண்டி வைக்க வேணும். அப்பத்தான் உடையாமல் வரும். பாருங்க ஒரு வடை கூட உதிராமல் எல்லாம் நல்ல முழுசாவே வந்திருக்கு. நல்ல மொறு முரண்டு இருக்கு. பாக்கைக்கிலே தெரியும் வடை மொறு முரண்டு இருக்குதா இல்லையா. இந்த மாதிரியே நாங்கள் எல்லா வடையையும் பொறிச்செடுத்துடுவோம். பாருங்க எப்படி இருக்குதுண்டு, நல்ல மொறு முரண்டு வடை வந்திருக்குது. நான் சொன்ன இந்த 6 டிப்பையும் பயன்படுத்தி நீங்கள் செய்து பாருங்க.
வடை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டீயோட இந்த வடை சாப்பிட்டு இந்த டீயையும் குடித்தா ஆகா அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்தாண்டு கொமெண்ட்ஸில் போடுங்கோ. பழமையை போற்றுவோம், பாசத்துடன் பரிமாறுவோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க வல்வை கவிதா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.